ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் அமௌண்ட். வெல்கம் டு ட்ரிச் ப்ராப்பர்ட்டி. இப்போ நம்ம எக்ஸாக்டாக எங்கே நிற்கிறோம்னா வெள்ளப்பிள்ளையார்பட்டிங்கிற ஒரு இடத்துல நிற்கிறோம். அதாவது தஞ்சாவூர் பைபாஸ் வந்து சரியாக 9 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த இடம் இருக்குது. தூவாக்குடியிலேருந்து கரெக்டாக 13 கிலோமீட்டர், தஞ்சாவூர் பைபாஸ்லேருந்து 9 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது. தார் ரோட் மேலேயே இருக்குது இந்த இடம். இதுக்கு வந்து இதோட பியூட்டி என்னென்னா கார்னரில் இருக்குது. கார்னர் பீஸ் ரெண்டு பக்கெட் வழி இருக்கும். இது ஒரு ரோடு, இது ஒரு ரோடு. 2 ஏக்கர் 30 சென்ட். இப்போ தான் கடலெல்லாம் போட்டு பிடிங்கிருக்காங்க. சுற்றுக்கு சுற்று தென்னம்பள்ளி வச்சுருக்காங்க. அது வளர்ந்து நிற்கிது, வளர்ந்துட்டுருக்கு. இதில் வந்து ஒரு சர்வீஸ் ஒன்று இருக்குது, போர் இருக்குது, ஃபுல்லாக தண்ணி நல்லா நிரப்பமாக இருக்குது. ஃபுல்லாக எல்லாம் பைப் லைன் போட்டு எல்லாம் பக்கம் வச்சுருக்காங்க. இப்போ வாங்க உள்ளே போயிடலாம். சுற்றிலும் பென்சிங் போட்டிருக்காங்க. ஃபுல்லாக அவங்க அத்துக்கு 2 ஏக்கர் 30 சென்ட்டுக்கும் ஃபுல்லாகவே பென்சிங் போட்டிருக்காங்க. வாங்க நம்ம உள்ளே போயிடலாம். சார் வணக்கம். இப்போ நம்ம ஸ்பாட்டுக்கு வந்துட்டோம். இதில் ஒரு பியூட்டி என்னென்னா ரோடு பேஸ் வந்து ஒரு 500-600 அடி வரும். இது ஃபுல்லாகவே ரோடு பேஸ் தான் உங்களுக்கு. ரெண்டு இது வந்து கார்னர் பீஸு. அங்கிட்டும் அந்த வழியாக தான் நம்ம வந்தோம். அங்கேருந்து இங்கேருந்து இந்த மெயின் ரோட்டிலேருந்து இதுவரை எப்படி இருந்தாலும் ஒரு 600 அடிக்கு மேலே வரும். ஃபுல்லாகவே பென்சிங் போட்டு வச்சுருக்காங்க. கேட்டு போட்டு பக்கா வச்சுருக்காங்க. பக்கத்தில் இன்னும் தோட்டம்லாம் இருக்குது. ஏரியா பியூட்டிஃபுல்லான ஏரியா, நல்ல பசுமையான ஏரியா, ரொம்ப பசுமையாக இருக்குது. பருத்தி போட்டிருக்காங்க. தண்ணி சூப்பராக இருக்குது. 4 இன்ச் போகிறது, 4 இன்ச் பைக்கில் வருது தண்ணி. ஃபுல்லாக தண்ணி ஃபுல்லாக இருக்குது. இப்போ தண்ணி இதுலேயும் வந்துட்டுருக்கு. தண்ணி ஃபுல்லாக அங்கே தண்ணி அங்கேயும் பாஞ்சிட்ருக்கு. தண்ணி அங்கே பாஞ்சு தண்ணி இந்தளவுக்கு ஃபோர்ஸாக வந்துட்டுருக்காங்க. நல்லா தண்ணி சூப்பராக இருக்குது. நல்ல மூலிகை தண்ணி மாதிரி இருக்குது. நல்லா தண்ணி நல்லா குடிக்கிற அளவுக்கு இருக்குது தண்ணி. மண் வந்து பியூர் செம்மண், ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு இடம் இது. ஒரு 65 தென்னம்பிள்ளை வச்சுருக்காங்க. ஃபுல்லாக எல்லா இடத்துலையுமே பைப் லைன் போட்டு ட்ரிப்ளிகேஷன் போட்டு தண்ணி ஆட்டோமேட்டிக்காக பாயிற மாதிரி வச்சுருக்காங்க. இப்போ எல்லாம் அறுவடை பண்ணி எடுத்துட்டாங்க. இப்போ திருப்பி அடுத்த இதை நடுறதுக்காக ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மிளகா இதுலேருந்து விளைஞ்சிது. ஃபுல்லாக இதுலேருந்து அறுவடை பண்ணி எடுத்தது மிளகா. சூப்பரான தரமான மிளகா. இது கடலை இப்போ இதுலேருந்து எடுத்தது. மண், அருமையான மண், பியூர் செம்மண் இது. அப்புறம் எந்த அளவுக்கு அப்படியே குங்கும மாதிரி இருக்கு மண். நல்ல பியூர் செம்மண். இதில் கடலை போட்டு அறுவடை பண்ணி எடுத்துட்டாங்க. இதெல்லாம் மிளகாய். இதில் எலுமிச்சங்கன்னு இருக்குது. லாஸ்ட் வரைக்கும் அங்கே எல்லாம் எலுமிச்சங்கலாம் எலுமிச்சங்கன்னு வச்சுருக்காங்க. கத்திரிக்காய்லாம் அறுவடை பண்ணி எடுத்துட்டாங்க. அடுத்த விவசாயத்துக்காக தயார் நிலையில் இருக்குது. இது ரோடு, ரெண்டு பக்கத்து ரோடு இருக்குது. எந்த செலவுமே கிடையாது. வந்துட்டு அப்படியே நம்ம செக்ஷன் செக்ஷனாக போட்டு நம்ம வந்து விவசாயம் பண்ணலாம். அருமையாக இருக்குது. ரொம்ப ரொம்ப கம்மியான விலையில் வருது. இந்த மாதிரி செட்டப்போடு அமைகிறது ரொம்ப கஷ்டம். இந்த இடம் தெற்கு பார்த்தமாக இருக்கும். தெற்கு மேற்கு ரெண்டு பார்க்கட்டும் பார்த்தமாக இருக்கும். ரொம்ப பியூட்டிஃபுல்லான பிளேஸ். கம்மியான விலையில் வாங்கலாம். இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு அமையாது. எல்லாம் செட்டப்போடு இருக்குது. வந்து நமக்கு எந்த ஒரு செலவுமே இல்லை. வந்து அப்படியே நம்ம கண்டினியூ பண்ணலாம். விருப்பம் சார் எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். கம்மியான விலையில் வாங்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திருச்சி ப்ராப்பர்ட்டி.